மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் வி என் ஜானகி அவர்களும் காதலித்து ரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் ஜானகி அவர்களின் காரியனாக இருந்த ஜானகியாரின் தாய்மாமா நாராயணன் அவர்கள் இந்த காதலையும் திருமணத்தையும் ஏற்கவில்லை. எம்ஜிஆர் ஜானகி இருவர் மீதும் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் வெற்றியும் பெற்றார் நாராயணன். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை விட 5 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த கதாநாயகியாக இருந்தார் ஜானகியார். இதனால் அவர் சம்பாதிக்கும் பணத்திற்கு ஆசைப்பட்டுத்தான் எம்ஜிஆர் ஜானகியை காதலிப்பதாக நினைத்து எம்ஜிஆரை எதிரியாகவே பார்த்தார் நாராயணன். ஜானகியாருக்கோ தாய்மாமா நாராயணன் செயல்பாடுகள் மீது கடும் அதிருப்தி. இந்நிலையில் ஜானகியார் மீது எம்ஜிஆர் வைத்திருக்கும் காதல் மிக உண்மையானது என உணர்ந்து கொண்டு தன் செயலுக்காக வருந்தினார். பின்னாளில் நாராயணன் தங்கள் மீது வழக்கு தொடர்ந்ததை எம்ஜிஆர் பெரிதுபடுத்தவில்லை என்றாலும் தாய்மாமா மீது கோபமாகவே இருந்தார் ஜானகியார். மக்கள் திலகம் மீது வழக்கு போட்ட ஜானகியாரின் தாய்மாமா நாராயணன் யார் என்று இந்த தலைமுறைக்கு சொல்வதானால் நகைச்சுவை நடிகர் டைரக்டர் ரமேஷ் கண்ணாவின் அப்பாதான் நாராயணன். என் கர்த்தத்தில் தந்தமான உடன்பெறப்பட்டது.